தமிழ் பாடம் 3 ஐம்பால் இலக்கணத்தை அறிவோம். கற்றல் விளைவு ஐம்பால். பெண்பால், ஆண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் ஆகிய ஐம்பால் இலக்கணம் அறிந்து பேச்சிலையும் எழுத்துலையும் அதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். கற்பித்தல் நேரம். நடிப்பேனா, நடிப்போமா? குழந்தைகளை ரெண்டு குழுக்களா பிரிச்சுக்கோங்க. தன்னார்வலர் சொல்ற தொடருக்கு ஏற்ப மாணவர்களை நடிச்சு காட்ட சொல்லணும். ஆனா இதுல சில விதிமுறைகள் இருக்கு. தன்னார்வலர் சொல்லும் தொடர்ல அவன் அப்படின்னு வருது அப்படின்னா அந்த செயல்பாட்டை ஒரு ஆண் குழந்தை செய்யணும். அவள்னு வருதுன்னா அது ஒரு பெண் குழந்தை செய்யணும். அவர்கள்னு வருது அப்படின்னா அதை ரெண்டு பேரோ ரெண்டு பேருக்கு மேல உள்ள நபர்களோ செஞ்சு காட்டணும் அப்படின்னு குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க. சரியா செய்யற குழுவிற்கு ஒரு புள்ளி கொடுக்கணும். எந்த குழு விரைவாகவும் சரியாகவும் செஞ்சு முடிக்கிறாங்களோ அந்த குழுவை பாராட்டுங்க. இந்த செயல்பாட்டு மூலமா பெண்பால், ஆண்பால், பலர்பால், கீழே கொடுத்துருக்க மற்ற வாக்கியங்களும் படிக்கிறது மூலமா ஒன்றன்பால் மற்றும் பலவின்பால் இதையும் மாணவர்கள் தெரிஞ்சுப்பாங்க. பயிற்சி நேரம் குழு செயல்பாடு. ஐம்பால் வகைகளுக்கு ஏற்ற தொடர் எழுதுவோம். தன்னார்வலர் இணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்க சொற்களை வெட்டி எடுத்து மாணவர்களை ரெண்டு குழுக்களாக பிரித்து இந்த செயல்பாட்டை செய்ய வைங்க. எந்த குழு விரைவாகவும் சரியாகவும் செஞ்சு முடிக்கிறாங்களோ அந்த குழுவை பாராட்டுங்க. தனிநபர் செயல்பாடு. ஐம்பால் பிரித்து எழுதுவேன். தன்னார்வலர் கீழே காண்ற அட்டவணையை கரும்பலகளை வரைஞ்சு பின்வரும் சொற்களை கரும்பலகளை எழுதி இந்த செயல்பாட்டை செய்வீங்க. மாணவர்கள் தங்களோட குறிப்பேட்டில் அட்டவணையை வரைஞ்சு கொடுக்கப்பட்டிருக்க சொற்களுக்கான ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் சொற்களை நிரப்பணும். தனிநபர் செயல்பாடு. படிப்பேன், எழுதுவேன். தன்னார்வலர் கொடுக்கப்பட்டிருக்க சொற்களை கரும்பலகளை எழுதி அதுக்கப்புறம் மாணவர்களை அந்த சொற்களை சரியா படிச்சு காமிக்க சொல்லி அவங்களோட குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். மதிப்பீடு. மதிப்பீட்டு வினாக்களை மாணவர்கள்கிட்ட காட்டியோ அல்லது கரும்பலகளை எழுதியோ விடைகளை குறிப்பேட்டில் எழுத வைங்க. கற்றலடைவு பெறாத மாணவர்களுக்கு திருப்பியும் பயிற்சி கொடுங்க. இதே மாதிரியான முறைகளை பின்பற்றி அடுத்தடுத்து வரும் பாடங்களுக்கும் நீங்கள் மாணவர்களுக்கு சொல்லித்தரணும்.